வெத்தலை கொடி பாருங்க, கொய்யா மரம் இருக்கு, கொய்யா செடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஊரில் தாங்க இருக்கேன், சித்தப்பா வீட்டில் தான் இருக்கேன், இன்னும் ஊருக்கு போகலை. சித்தி கூட பார்த்திங்கன்னா கீழே அழகழகான பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க, பார்க்கலாம் வாங்க ஒவ்வொன்றா. ஃபஸ்ட் நம்ம பிள்ளையாரை பார்த்துலாம் வாங்க. இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கீழே இருக்காருங்க. பிள்ளையார் பேர் பார்த்திங்கன்னா விஜய கணபதி. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க, இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவை ரெண்டு பேரையும் அவங்களால கவனிக்கிறதுல நிறைய பராமரிக்க முடியல, இவ்வளோதான் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா பூச்செடிகள் தான் இருக்கு. கொய்யா மரம் இருக்கு, கொய்யா செடி பாருங்க, வெத்தலை கொடி பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா பெருசாக ஏறி இருக்கு பாருங்க. இலையும் பாருங்க, ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசாக இருக்கு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ்க்கு போயிட்டுருக்கோங்க. கோவிலில் கல்யாணம், ஈசிஆர் ரோட்டில் வந்து கடப்பக்கம் டு வெண்ணாங்கப்பட்டுக்குள்ள ஏரியா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு வீடு முந்திரி பழம், பலாப்பழம் இதெல்லாம் தாங்க இருக்கும், அருமையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம், கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோவிலில் தாங்க கல்யாணம், கல்யாணம்லாம் பார்த்தாச்சு, மணமக்களை வாழ்த்தியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நல்லா ஃபேமிலியிலேருந்து எல்லா மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க, எல்லாரோடவும் நல்லா பேசிட்டு நல்லா சூப்பராக போச்சுங்க இந்த டே வந்து. கோவில் எதிரிலேயே பார்த்திங்கன்னா தாமரை குளம் இருந்தது, குளம் ஃபுல்லாக தாமரைப்பூ, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. மேரேஜ் முடிச்சுட்டு பக்கத்துலேயே தாங்க எனக்கு அம்மா வீடு, அங்கே கிளம்பிட்டோம். அண்ணா, சித்தப்பா, அதுக்கப்புறம் அண்ணி, நான் எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். சித்தப்பா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சின்ன சித்தப்பா சந்தியாஸ் கிச்சன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்துங்க இந்த டே வந்து. எல்லாரையும் பார்த்த உடனே குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, சித்தப்பா பெரியப்பா பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஜாலியாக போயிட்டு அங்கேயே பக்கத்தில் ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். குரூப் குரூப்பாக பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டே வந்து. என் பையன் பார்த்திங்கன்னா எப்பவுமே என் தம்பி கூட தான் சுற்றிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி க்ரீன் கலர் சாரீ கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் செங்கல்பட்டில் இருக்க சித்தி. பக்கத்தில் இருக்கவங்க அவங்களுடைய சிஸ்டர் சின்ன சித்தி அவங்க. எல்லாரோடவும் ஒரு புகைப்படமும் எடுத்தாச்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா சொந்தங்களையும் ஒன்றா பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எதனா ஃபங்க்ஷன் இல்லை கல்யாணம் இந்த மாதிரி வரும்போது தான் எல்லாரையும் ஒன்றா மீட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.